தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். காங்கிரஸின் அணுகுமுறையில் முற்போக்கான அரசியல், பிற்போக்கான சமூக பார்வை என்ற இரட்டைத்தன்மை இருந்ததா என்றால் இருந்தது என்று உறுதியாக சொல்லலாம். திராவிட இயக்கத்தின் வேகமான வளர்ச்சியை இப்பின்னணியில்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் குமுறல்களின் வடிவமாகவே திராவிட இயக்கம் உருவெடுத்தது. இக்குமுறல்களுக்கு காரணங்களாக கருதப்படுவது எவையெனில், ஒன்று, ஏற்றத்தாழ்வுகள். இரண்டாவது, ஏற்றத்தாழ்வுகளை அங்கீகரித்து அதன் காரணமாக பிரிட்டிஷ் ஆட்சி வழங்க தயாராகவிருந்த அரசு பதவிகளின் பகிர்மானம் ஏற்படுத்திய பிரச்சனைகளும் ஆகும். அடுத்து, நீதி கட்சியின் அரசியலும் ஓர் அம்சமாகும். அரசு பதவிகளிலும் கல்வியிலும் பங்கு என்பது மட்டுமே நீதி கட்சியின் கோரிக்கையாக இருந்தது. தந்தை பெரியார்தான் நீதி கட்சிக்கு தத்துவ திசை வழியினை அளித்தார். பெரியார் இயத்தை திரும்பி பார்க்கும்போது அதன் அடிப்படைகளை ஆய்வு செய்கையில் அது தனி மனிதனின் சுயமரியாதையை, அதாவது தனி மனித உரிமைகள் மதிக்கப்படுவதை முன்வைப்பதாகவே இருந்தது. இவையெல்லாம் காங்கிரஸாலோ ஜனசங்கத்தாலோ எவ்வித தயக்கங்களுமின்றி செய்யப்பட்டிருக்க வேண்டும். திராவிட இயக்கம் குமுறல்களின் வெளிப்பாடாக மட்டுமே அமைந்தது. திராவிட இயக்கம் அரசில் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தலைவர்களுக்கு இடையேயான மோதல்கள் முக்கிய இடத்தை பிடித்தது என்பதை நாம் காண முடியும். இப்படி அரசியல் பொருளாதார பார்வையின் அடிப்படையில் திரட்டப்படாததால் தலைமை மக்களை ஈர்க்கும் மலிவான அரசியலில் ஈடுபட்டது. இட ஒதுக்கீடுகளின் பிரதிநிதித்துவத்தை உயர்த்துவது, ஜாதி மறுப்பு, திருமணம் செய்து கொள்வோருக்கு உதவி போன்றவற்றில் உரிய அக்கறை செலுத்தப்படாததால் கடைநிலை சூத்திரர்கள் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது. ஆனால் திராவிட இயக்கம் மேல்நிலை மற்றும் இடைநிலை சூத்திர ஜாதிகளின் சமூக அங்கீகாரம் உயர்வதிலேயே கவனம் செலுத்தி வருகிறது. அதிமுக, மறுமலர்ச்சி திமுக, திமுக ஆகிய கட்சிகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மேல்நிலை சூத்திரர்களுக்கும் இடைநிலை சூத்திரர்களுக்கும் வாய்ப்பளித்தன. ஆனால் கடைநிலை சூத்திரர்களை சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிறுத்துவதில்லை என்பதில் திராவிட இயக்கம் பாறை போல் உறுதியாக இருப்பதை அதற்கு ஆதாரமாக சொல்லலாம். ஆக, அனைத்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க திராவிட இயக்கம் முயற்சிக்கவில்லை. தமிழகத்தில் தலித் மற்றும் பழங்குடி மக்கள் திராவிட இயக்கத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்ட போதிலும் அம்மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க திராவிட இயக்கம் முயற்சிக்கவில்லை. திராவிட இயக்கம் மேற்கொண்ட பண்பாட்டு மீட்பு முயற்சிகள் பிராமணர் அல்லாத ஜாதிகள் மத்தியில் ஒருமித்த சிந்தனையை உருவாக்கி உள்ளதா என்பது பற்றி நாம் ஆராய வேண்டியுள்ளது. பார்ப்பனிய எதிர்ப்பும் பின்னர் ஜாதிய எதிர்ப்புமே திராவிட இயக்கத்தின் அடித்தளமாக தந்தை பெரியார் களத்தில் இருந்தவரை திகழ்ந்தவையாகும். ஆனால் அரை நூற்றாண்டுக்கு பின்னர் இன்று தமிழகம் இடைநிலை சூத்திரர்கள் ஒரு பிரிவாகவும் கடைநிலை சூத்திரர்கள் ஒரு பிரிவாகவும் இருந்து இவ்விரு பிரிவுகளுக்கிடையே மிகவும் கடுமையான மோதல்களை சந்தித்து வருகிறது. இது திராவிட இயக்கத்தின் தோல்வியை சுட்டி காட்டுகிறதா? தமிழ் தேசிய அடையாளமானது ஜாதிய அடையாளங்களை கடந்து நிற்க முடியவில்லையா என்று கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்போம். தமிழகத்தில் வேலைகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டுக் கொள்கை அமலாக்கப்பட்ட வகையினை நீங்கள் கவனித்தால் அது இந்திய நாடு முழுவதும் அமலானதைப் போலவே ஜாதிய குழுக்களையும் ஜாதிய உணர்வுகளையும் நிலைநிறுத்துவதாகவே இருந்தது. இது வரலாற்று ரீதியான முரண்பாட்டினை உருவாக்கியுள்ளது. அதாவது, குறிப்பிட்ட ஜாதியின் சமூக பண்பாட்டு மேலாதிக்கத்தை எதிர்த்து போராடுவதற்காக உருவான திராவிட இயக்கம் இடைநிலை மற்றும் கடைநிலை சூத்திர ஜாதிகளிடையே சமத்துவ உணர்வை உருவாக்குவதற்கு மாறாக அவர்களிடையே ஜாதிய உணர்வுகளை உருவாக்கிவிட்டது. இதனால்தான் இடைநிலை சூத்திரர்களுக்கும் கடைநிலை சூத்திரர்களுக்கும் இடையே ஜாதிய மோதல்களானது தமிழகத்தின் நடப்பு வரலாற்றில் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளாகிவிட்டன. அது அரியலூர் மாவட்டத்தில் திருப்பேர் கிராமத்தில்
பஞ்சாயத்து சுடுகாட்டு எரிமேடையில் கடைநிலை சூத்திரனின் பிணத்தை வைத்து எரிக்க இடைநிலை சூத்திரர்கள் தடுப்பதும் அதை மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பது வரை தொடர்கிறது. சூத்திர ஜாதிகள் இடையேயான ஜனநாயக பரவலாக்கலை அதன் தர்க்கரீதியான லட்சியம் வரை திராவிட இயக்கம் எடுத்து சென்றிருந்தால் அதன் பயன்கள் தமிழ் சமூகத்தின் கடைநிலை சூத்திரர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கும். நீங்கள் திரும்பி பார்த்தால் ஜனநாயக பரவலாக்கல் முழுமை அடையவில்லை என்பது தெரியும். வரலாற்று கடமைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஜாதிகளை ஒழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட திராவிட இயக்கம் பின்னர் அதிலிருந்து விலகி ஜாதிகளை வலுப்படுத்தி இருக்கிறது. ஜாதிய அடையாளமானது மனிதனின் பிரிக்க முடியாத அங்கமாகவே மாறியிருக்கிறது. திராவிட இயக்கம் தனது அடிப்படை தத்துவார்த்த பிடிமானங்களிலிருந்து நீண்ட தூரம் விலகி தன் துவக்ககால பிரகாசத்தை இழந்த போதிலும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள்தான் தேர்தல் சக்திகளாக உள்ளன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் ஆகப் போகிறது. சிறிதும் பெரிதுமாகவே பிளவுகளை சந்தித்துள்ளது. இருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் 70 விழுக்காட்டிற்கும் மேலாக வாக்குகளை பெறுகின்றன. நடைமுறையில் தமிழ்நாட்டில் இரு கட்சி ஆட்சி அமைப்பு 2-party system என்ற நிலைக்கு இட்டு சென்றிருக்கின்றன. மக்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிக்க காரணம் இந்த இயக்கம் கலாச்சார உரிமைகளை மக்களிடம் அவர்களின் உணர்வுகளின் அடிப்படையிலேயே பேச முடிகிறது. சில சமயங்களில் அவர்களது ஜாதி பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலான வகையிலும் பேச முடிகிறது. துப்பாக்கிச் சூட்டிலும் தாக்குதலிலும் உயிர் தியாகம் செய்தவர்களால் வலுப்படுத்தப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் இதற்கும் மேலாக பெரியாராலும் அண்ணாவாலும் வளர்க்கப்பட்ட இயக்கமாகும். அது தமிழர்கள் மத்தியில் குறைவாக இருந்த சுயமரியாதையை உயர்த்தியது என்பதை